இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் டொனேஷன், பிளட் வாண்டட், ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இதை கடந்துதான் வந்திருப்போம், ஓகேங்களா? பிளட் வந்து யாருக்காவது தேவைப்பட்டிருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல, நிறைய பேர் நம்ம கேட்டிருப்பாங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றது மற்றவங்களுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணி தர்றதுல அப்படின்றதான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஏன்னா பிளட் ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்புல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த உடம்புல அந்த உசுர் இருக்கு, அந்த உசுர் இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பிளட்டோட வேல்யூ எல்லாருக்குமே புரியும், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கேட்கும் போது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாமே, எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம், ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய வெப்சைட், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பிளட் அரேஞ்ச் பண்றதுக்கு. அதுல வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் டாட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம பிளட் டோனரா ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுற பிளட்டு தேவைப்படுற இடத்துல வந்துட்டு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணியும் அவங்கள்ட்ட நம்மளால கேட்க முடியும், கேட்டு வாங்க முடியும் பிளட்டு, ஓகேங்களா? இதுல நீங்க கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும் நம்மளுக்கு வேணும் போது. இந்த இதை வந்துட்டு எப்படி பண்றது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோ காட்டுறேன். நம்மளுக்கு என்ன லொக்கேஷன்ல தேவைப்படுது அப்படின்றத நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணோம்னா, அந்த லொக்கேஷன்ல அந்த பிளட் குரூப்ல எத்தனை பேர் வந்து டொனேட் பண்றதுக்கு ஆர்வமா வில்லிங்கா இருக்காங்க அப்படின்றது காட்டும். அதுவும் இல்லாம அவங்களோட கான்டாக்ட் டீடைல், நம்மளுக்கு வந்து அவங்களை கால் பண்ணி பேசலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது மூலியமா நீங்க வந்து ஈஸியா வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி பிளட் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஏரியால ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஏரியால எப்பயாவது பிளட் டொனேஷனுக்கு, பிளட் நீடுக்கு யாராவது தேடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் வரும். அவங்க வந்து உங்களை கால் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க போய் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் கொடுக்கலாம், திரும்பி திரும்பி ரீசர்க்குலேட் ஆகும். வீட்டுல எல்லாம் பயப்படதான் செய்வாங்க, பிளட் கொடுக்கணுமா, பிளட் எல்லாம் கொடுக்காத உடம்பு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 45 கிலோவுக்கு மேல வெயிட் இருந்தா போதும் பிளட் கொடுக்கலாம். அண்ட் வந்துட்டு 18 வயசுல இருந்து 60 வயசுக்கு உள்ள இருக்கவங்க பிளட் கொடுக்கலாம். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்க தான் கொடுக்கணும். 3 மாசம் நீங்க கடைசியா கொடுத்து 3 மாசம் ஆகல அப்படின்னா நீங்க கொடுக்க கூடாது. ஃபீவர், ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை, மலேரியா, டெங்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுலயாவது அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்க கூடாது. நீங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அலர்ஜியோட ப்ராப்ளம் வந்து பிளட்ல ஊறிஞ்சு அப்படின்னா அது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கவங்க நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நான் ரெகுலரா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், ஸோ நல்லா கொடுக்கலாமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், கொடுக்கலாம் நீங்க போவீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா திரும்பி அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யார் இருந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம், ஓகேங்களா? அவங்க ஆர்வம் வந்து பாராட்டப்படுகிறது, நீங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு கொடுக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா? இதுக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன குரூப் வேணும், பிளட் குரூப் வேணும் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணும். ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரி இருக்கும், கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே என்ன ஸ்டேட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஒரு சில பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க, ஒரு 5-6 பிரான்ச்சு 7-8 பிரான்ச்சு கூட வச்சிருப்பாங்க. அதுல எது உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த ஒரு ஏரியா பேர் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். அப்படி அந்த ஏரியால அந்த பிளட் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் அவைலபிள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல எல்லாமே காட்டும், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? நீங்க டைரக்டா அவங்களுக்கு அங்க இருந்தே கால் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கால் போகும். கால் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு நீடு இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டா பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துருவாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே பிளட் வந்து கிடைச்சிடும், ஓகேங்களா? அதை வந்துட்டு எப்படி வந்து உள்ள போய் பிளட் தேடுறது, நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல போய் பார்க்கலாம், ஓகே? நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் டாட் ஆர்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் பண்ணும்போதே பாருங்களேன், வேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு, யாருனே தெரியாத ஒரு ஆட்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு பிளட் கொடுக்குறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளட் குரூப்ஸ் வந்து இருக்குது, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், இந்த மாதிரி வந்து நிறைய பிளட் குரூப்ஸ் இங்கே இருக்குது. பாம்பே பிளட் குரூப்னா ஒரு இது லாஸ்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? இதில் நீங்கள் எந்த பிளட்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் பி பாசிட்டிவ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? பி பாசிட்டிவ் செலக்ட் பண்ண பிறகு அடுத்து வந்து எனக்கு கண்ட்ரி கேங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மலேசியா, நேபாள், ஒமன், ஸ்ரீலங்கா, யமன் இப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம வந்து இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு ஸ்டேட் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா?
தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இப்போது இங்கே கோயம்புத்தூர்னு எடுத்துப்போம். கோயம்புத்தூர் எடுத்த பிறகு இங்கே வந்து அதில் பிரான்ச்சஸ் பிரிச்சுருக்காங்க, நிறைய ஏரியாஸ் பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பொள்ளாச்சின்னு எடுத்துக்கலாம். பொள்ளாச்சின்னு கொடுத்த பிறகு வந்துட்டு இங்கே சர்ச் கடைசி, அதுக்கப்புறம் அடுத்த டேப் ஓப்பன் ஆகலை அப்படிங்கும் போது அதான் லாஸ்ட். ஓகேங்களா, அதான் பிரான்ச்சோட லாஸ்ட்டு. அங்கேருந்து நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், பொள்ளாச்சியில் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து அவைலபிளில் இருக்காங்க, சாரி பிளட் டோனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து இருக்குது. எல்லாருக்குமே அவைலபிள்னு தான் கீழே காட்டுது பார்த்தீங்களா. அவங்களோட நேமு கீழே வந்துட்டு நம்பர் இங்கே பார்த்தீங்களா, மோகன் சுந்தர், சாரி மோகன் சவுந்தர் அவரோட நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே அவைலபிள் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பி பாசிட்டிவ் பொள்ளாச்சியில் மட்டும் இவ்வளோ பேர் வந்து இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணவங்கள மட்டும் காட்டுது. இந்த மாதிரி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து வாலண்டியராக இருந்தீங்க, வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க, தேடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து போகும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இதில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது என்னது, அபிப் ராஜா அப்படின்னு இருக்குது, அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு நீங்கள் பாருங்களேன், எனக்கு கால் டோனர் அவருக்கு வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லுது, இல்லை அவருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுது, கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், அவரோட டீட்டெயில்ஸை வேறு யாருக்கா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் டோனர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அதுன்னு பாருங்கள், கால் டோனர் கொடுக்குறோம், கால் டோனர் கொடுத்தா அவரோட நம்பர் வருது, இப்போ அவருக்கு கால் போகுது. ஓகேங்களா, நான் இப்போ கட் பண்ணிடுறேன், கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெசேஜ் ஆப்ஷன் இருக்குது, இப்போ மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து இங்கேயே மெசேஜ் பண்ணலாம், இந்த மெசேஜ் வந்து அவருக்கு அவரோட அப்ளிகேஷனில் வந்து ரிசீவ் ஆகும். நம்ம வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்லலாம், ஹாய் ஐ நீட் பிளட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேக் வந்துடுவோம். அடுத்து வந்துட்டு ரிப்போர்ட் அப்படின்ட்டு இருக்குது, இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்பர். இப்போ நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு யாராவது மாற்றி யூஸ் பண்ணுறாங்க நம்பரை, டோனர் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டார், இந்த மாதிரி வந்து நேட்டிவ்க்கு பண்ணிட்டோம் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதை வந்து அந்த அப்ளிகேஷன்காரவங்க அதெல்லாம் நோட்டிஃபை பண்ணி வச்சுட்டு அதை வந்து அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, இப்போ யாராவது நீங்கள் கால் பண்ணும்போது எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா டினை டு டொனேட் அப்படின்னு கொடுத்துட்டு ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம், இங்கே ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷனை. ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுக்க தேவையில்லை, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஷேர் டீட்டெயில்ஸ், இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், யாருக்கு வேணுமோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி இந்த குரூப் தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி உங்களால் வந்து டைம் இல்லை, நான் ஒவ்வொரு காலரையும் நான் செக் பண்ணிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மொத்தம் அப்படி எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க, அந்த நேம் அண்ட் நம்பரோடு அவங்களுக்கு போயிடும், அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக கால் பண்ணி செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தானே பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் ரெஃபர் கூட பண்ணிடலாம், ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதில் எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் மூலமா. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோட்டஸ், இது அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷனை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேக் வந்துட்டு அடுத்த மெனுவில் பார்த்துட்டு பிளட் டொனேஷன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறையா, அது என்னென்னு படித்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அபவுட் பிளட் நீட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி இங்கே படிச்சுக்கலாம், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணும் இந்த மாதிரி வரும். ஸோ பேக் வந்துட்டு திரும்பி மெனுவில் போயிட்டு ரிஜிஸ்டர் அஸ் அ பிளட் டோனர், நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் எதுலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் போய் கொடுக்க போகிறீங்க, அது ஒரு ஹெல்ப்பு தானே. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரேர் பிளட் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா ரேர் பிளட் குரூப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ ரொம்ப கம்மியான டோனர் தான் கிடைப்பாங்க, ஒரு சில ஏரியாவில் டோனர்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தெரியாமல் அவங்க வந்து ரேர் பிளட் குரூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி எதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரேர் பிளட் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் அஸ் பிளட் குரூப் பிளட் டோனர்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இங்கே உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கும் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நான் பேக் வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய எடிட் ப்ரொஃபைல் இருக்குது, என்ன லொக்கேஷன் என்ன இது அப்படின்ற மாதிரி இங்கே வரும், நேமு எல்லாமே இங்கே வந்துட்ருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் பேக் வந்துடுறேன். அடுத்து வந்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டொனேஷன் டீட்டெயில்,
எப்போ லாஸ்ட்டாக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நான் நம்ம ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். டொனேட்டட் டேட்டு, பேஷண்ட் நேம் என்ன, என்ன லொக்கேஷனில் கொடுத்தீங்க, என்ன ஹாஸ்பிட்டல் நேமில் கொடுத்தீங்க, டைப் ஆஃப் டொனேஷன், பிளட்டு கொடுத்தீங்களா இல்லை பிளேட்லெட்ஸ் மட்டும் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கேட்பாங்க. அதில் பிளட்டு தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி கொடுப்போம். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ரோ வந்து ஆட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூணு தடவை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது அதில் ஆட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூணு மாதம் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணணும்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு தெரில. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது பிளட்டு நீடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கூட உங்களுக்கு தேவையான நீடை வந்து ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாமே என்ன மோட்டிவேட் பண்ணுவோம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.